போகலாம். கோக்னட் ஆயில் எடுத்ததுக்கப்புறமா ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக் தான் வச்சுருக்கேன். ஸோ அது என்ன பண்ணலான்னு எனக்கே தெரியல, ஒரு ஐடியா இல்லை. ஆனால் வேக வச்சுருக்கேன், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் கல்லுப்பு அது உடையாமல் இருக்கிறதுக்கு. இப்போ இந்த எக் எல்லாமே நம்ம ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பேனில் வந்து இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் 2 ஸ்பூன் கோக்னட் ஆயில் வந்து ஊற்றிக்கிறேன், 3 ஸ்பூன்ஸே ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இதை அதில் ஆட் பண்ணிடலாம். இது ஜஸ்ட் லைட்டாக வந்துட்டு ஃப்ரை மாதிரி பண்ணிடலாம். நம்ம கொஞ்சம் 2 சைடுமே இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு கொஞ்சமாக நான் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு தேவையானவளோ நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பரும் உப்பும் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன், சால்ட்டு டேஸ்ட்டுக்காக. இந்துப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தேவையான அளவு நீங்கள் இந்துப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த உப்பு டேஸ்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக அவ்வளோதான், நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போ கொத்தமல்லி இல்லை, கருவேப்பிலை மட்டும்தான் இருக்குது, நான் இதில் ஆட் பண்ணலை. நம்மளுக்கு இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறமா கொஞ்சம் வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன், ஒரு 1/2 லிட்டர் வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குது, நம்ம பாருங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஐஸ்கிரீம் வந்து மாமா வாங்கிட்டு வந்தாரு. ஐஸ்கிரீமை பார்த்ததுமே அப்படியே டென்ட் ஆகுது சாப்பிடணும் போலியே. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதும் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கொய்யாப்பழம் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி கொய்யா காய் தான் சாப்பிட்ணும், இது காய் வந்து பழுத்துருச்சு, அதனால இப்போ வந்து கொஞ்சம் 1/2 மட்டும் எடுத்துக்கிறேன், இல்லைனா ஃபுல்லாக சாப்பிடுவேன். காயாக இருந்ததுன்னா ஃபுல்லாக சாப்பிடுவேன். இப்போ நல்லா பழுத்துருச்சு அப்படிங்கிறதுனால நான் 1/2 மட்டும் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம மேரக்காய் செய்ய போகிறோம். 2 ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன், தேங்காய் தான் எடுத்திருக்கேன். கடுகு அண்ட் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி, இதில் நான் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். நான் சவுச்சவு காய் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய் சிறகும் இல்லையா அதில் வச்சு நான் சிறகி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது இதை கூட ஆட் பண்ணிடலாம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் மாதிரி இருக்கும் நீங்கள் சாப்பிடும்போது. ஸோ அதுக்கு வந்து சைட் டிஷ் வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் எதுனாலும். இப்போ நான் இதில் நான் அந்த சவுச்சவு காய் நான்
இப்போ நான் இதில் சௌசௌ காய் சரி வச்சுருந்தேன் இல்லையா, அதை ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் உப்பு, மஞ்சத்தூள் அண்டு சீரகம் இதை மூணையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் தண்ணி ஊற்றலை, இதை ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். அப்படியே இது வேகிறதுக்குள்ளே நான் கோக்னட் வந்து ரெடி பண்ணிடுறேன், துருவணும் அப்படி இல்லைன்னா மிக்சியில் அரைச்சி வச்சிட்றேன். இப்போ இது நல்லா குக்காக இருக்கும். இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல, தண்ணி ஆட் பண்ணாமல் தான் நம்ம முடி வச்சுருந்தோம். தண்ணி ஆட் பண்ணியிருந்தோன்னா ரொம்ப வதவதன்னு இருக்கும் ஒரு மாதிரி, அதனால் நான் தண்ணி ஆட் பண்ணல. இப்போ வெந்துருச்சு, இதில் நம்ம கோக்னட் ஆட் பண்ணிடுறேன். இப்போ நம்மளுக்கு இப்போது லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட கர்ட் வச்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு சாப்பாடு சாப்பிட்ற ஃபீலே கிடைக்கும். இந்த மேரக்காவை தயிர் கூட சேர்த்து சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்குது, நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது இதுதான் நம்மளுக்கு மதியம் லஞ்சு. இன்றைக்கி நைட்டுக்கு நம்ம டின்னருக்கு நம்ம சிக்கன் தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் பூண்டு எடுத்திருக்கேன், அண்ட் இஞ்சியும் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா அரைச்சிக்கலாம் பேஸ்ட் மாதிரி. உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், மிளகுத்தூள் இதை ஆட் பண்ணிக்கிறேன், சிக்கன் மசாலா, இந்துப்பு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன், நெய் ஆட் பண்ணிக்கலாம், தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 2 பெரிய ஆனியன் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு நான் கோக்கனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லாவே வந்துட்டு ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த சிக்கன் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா இனி கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கிரேவி மாதிரி வேண்டாம், அதனால் நான் இவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன் 1/2 டம்ளர் அளவுக்கு. இது கொஞ்சம் வேகிறதுக்காக. ஆல்ரெடி சிக்கனே நல்லா வெந்துடும், அதிலே பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் விடும் இல்லையா, அதனால் நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேகட்டும். இப்போ நம்மளுக்கு வெந்துச்சான்னு பார்த்துடலாம். வாவ், சூப்பராக இருக்குது. நம்ம எப்படி எதிர்பார்த்தோமோ அதே மாதிரியே வந்திருக்கு. செமி கிரேவியாக இல்லாமல் தான் நான் வந்துட்டு பார்த்தேன், ஸோ அதே மாதிரியே இருக்குது. இனி கொஞ்சம் வேக வச்சோம் அப்படின்னா இதில் இருக்க வாட்டர் கூட வந்துட்டு போயிடும். ஸோ இது நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன், அதே மாதிரியே வந்திருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது சாப்பிடும்போது பார்க்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டின்னர் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கு. என்ன கொஞ்சம் காரம் தான் எக்ஸ்ட்ரா போட்டேன். ஓகே, ரைஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த 4 இயர்ஸில் இன்றைக்கி தான் வந்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சிக்கன் செம காரமாக இருக்கா. என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக லெமன் புளிஞ்சுக்கிறேன், டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பராக இருக்கு நிஜமாவே. என் ஹஸ்பண்ட் கொடுத்துட்டு வரேன், சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாரு.
இப்போவே நான் ஹாஃப் லிட்டர் வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காம வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காரம் செம்ம காரமா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டே 13 இருக்கோம். 13 என்னெல்லாம் வந்துட்டு சாப்பிட்டோம் அப்படிங்கறத நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம டே 14 மீட் பண்ணலாம். பாய். செம்மையா காரம் அடிக்குது, அதனால ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன். ரொம்ப நாள் கழிச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன். இதோட ரிசல்ட் வந்து நாளைக்கு வெயிட்ல தெரியும் நினைக்கிறேன். இருந்தாலும் செம்ம காரம். செம்ம டேஸ்ட். பாய்.